தமிழ் மொழியுடன் பிணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்த்தோம். ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்லேயே நிறைய விஷயங்கள் ஏன் நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு வீடியோவில் ஒரு 4 இல்லை 5 ரேண்டம் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது, இந்த வீடியோக்காக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் நம்மளோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட டெக் சேனலுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் மறக்காமல் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஆர் வ்ளாகர்ஸ், நான் பூஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ன் இருக்குது வந்து நம்மளுக்கு தெரியும். ரோட்டில் போகிற வெஹிக்கிளாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து ஹார்ன் இருக்குது. ஸோ அதேமாரி மேலே பறக்கக்கூடிய ஏரோப்ளைன்லேயும் ஹார்ன் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து டவுட் வந்து நிறைய பேர் இருக்கும். இன்றைக்கி அந்த டவுட் கிளியர் ஆகுது. மேலே பறக்கக்கூடிய ஏரோப்ளைன்லையுமே ஹார்ன் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹார்னை வந்து நம்ம நார்மலாக ரோட்டில் போகும்போது யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்க ஸ்டாஃப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் கொடுக்கறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்ட் ஆகும்போதும் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து சிக்னல் கொடுக்கறதுக்காக இந்த ஹார்ன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணும்போது, பார்க்கிங் பண்ணும்போது, இது எல்லாத்துக்குமே வந்து ஹார்ன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த சவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ஏரோப்ளைன் இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரோப்ளைனோட சவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்து எந்த ஸ்டாஃப்க்கு வந்தாலும் கேட்கும். ஸோ அது மூலயமா எந்த ஏரோப்ளைன்லேருந்து இந்த சத்தம் வருது அப்படிங்கிறது அவங்க கிளியராக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான் அது. ஸோ நார்மலாக வந்து நம்மளோட பணத்தில் மணியில் பார்த்தீங்க அப்படின்னா திருட்டுத்தனம் பண்ணுறது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதாவது ஃபேக் நோட்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ ஆனால் அதெல்லாம் இப்போ விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மணியில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது, ஆனால் ஃபாரினில் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு நோட்டுக்கு வெளி சைடு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான மணி மாதிரியும், உள் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஸ்டிக் பண்ணி ஒரு ஃபேக் நோட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு நோட்டை வந்து கீழே போட்டு, நம்ம நார்மலாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 10 ரூபா நோட்டோ இல்லை 50 ரூபா நோட்டோ எத்தனையோ ஒரு 2 ரூபா நோட்டாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து எடுத்துப்போம். அப்படி எடுக்கிறது மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேக் நோட்ஸ் வந்து வருது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ஃபேக் நோட்ஸ் கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட் உள்ள ஃபேக் நோட்ஸ். ஸோ மூணாவது பார்க்கக்கூடிய ஃபேக்ட் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து பிளாட்ஃபார்ம்ஸை வந்து பார்த்துருப்போம், இல்லாட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் வந்துருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ஸாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட தலையை வெட்டினாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட உயிரோடு வாழ முடியும். ஸோ இது வந்து பெரிய விஷயங்களில் நிறைய பாம்புலையுமே வந்து இருக்குது. ஆனால் இதில் மூணு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னா, இது தலையை வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எந்த வகையான பிரச்சனையுமே இல்லாமல் நார்மலாக வாழ்கிற மாதிரியே வாழுமாம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதோடய தலை திரும்பியுமே வந்து வளர்ந்துருமா. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சாகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தீங்க அப்படின்னா இதோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் யாருக்கு தெரியும், தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய 4வது ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டராகவும் இருந்துட்டு நம்மளோட இந்தியன் ருப்பியில் சைன் பண்ண முதல் மனிதன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஆள் மட்டும்தான். இது வரைக்கும் அவர் ஒருத்தர் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் யார் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுமா? ஸோ தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா மன்மோகன் சிங் தான். ஸோ அவர் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டோட பிரைம் மினிஸ்டராகவும் இருந்துட்டு நம்மளோட இந்தியன் ருப்பியில் வந்து சைன் பண்ணியிருந்தார். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ கவர்னராகவும் இருந்தார், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னராகவும் இவர் இருந்தார். ஸோ நார்மலாக கவர்னர் மட்டும்தான் இதில் வந்து சைன் பண்ணுவாங்க. இவர் ரெண்டுமே இருந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து சைன் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேஸ்புக்கோட சிஇஓ மற்றும் ஓனரான மார்க் ஜக்கர்பெர்கோட டிஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரேட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இவர் போட்டிருக்கிற டிஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரே கலர் டிஷர்ட். ஸோ இந்த டிஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே அவர் வந்து இந்த டிஷர்ட் தான் போட்டிருப்பாரு. நீங்கள் கூகுளில் போய் இமேஜஸ் மார்க் ஜக்கர்பர்க் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே முக்காவாசி ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரே கலர் டிஷர்ட்டோட தான் ஃபோட்டோ வந்து இருக்கும். ஸோ அது இவரோட லக்கி டிஷர்ட்டா அப்படிங்கிறது வந்து தெரில. ஆனால் இவரோட இந்த டிஷர்ட்டோட விலை ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $3000.
அதாவது நம்மளோட இந்தியன் மணிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணால் 2,20,000 பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும். ஸோ இவர் எப்பயுமே போடுற இந்த கிரே டிஷர்ட்டோட ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் இவர் போடுற அந்த கிரே டிஷர்ட்டோட விலை 2,20,000 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆறாவதாக பார்க்கக்கூடியது, அதாவது கடைசியாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, என்னடா லேஸ் பாக்கெட் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு தாங்க. என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக வாங்கி சாப்பிட்ற சிப்ஸ் பாக்கெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, கம்மியான சிப்ஸ் வச்சுட்டு நிறையா வந்து காற்றை வந்து அடைச்சிருப்பாங்க. அது சிப்ஸ் பாக்கெட்னு இல்லை, நிறையா கேக் அண்ட் பிஸ்கெட் அந்த மாதிரி எல்லா ஐட்டத்துலையுமே வச்சுருப்பாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமானது அது கெட்டு போயிடக்கூடாது, அது நிறைய பேர் தெரிஞ்சது தான். ஆனால் அதுக்குள்ளே அடைக்கிற அந்த காற்று என்ன அப்படின்னா, நைட்ரஜன் தான் வந்து அடைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த சிப்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னா நார்மலாக மட்டும் கிடையாது, ஸோ இதோட ஃப்ரெஷ்னஸ்ஸை வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், அதோட ஷார்ப்னஸ் டேஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து காற்று வந்து அடைச்சி வைக்கிறாங்க. இன்னொன்று முக்கியமான ரீசன்னா, பாக்டீரியா வந்து இதுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறது காரணத்தினால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியுமே வந்து அடைச்சி வைக்கிறாங்க. ஸோ இனிமேல் இன்கேஸ் நீங்கள் சிப்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஏர் இல்லை அப்படின்னா அதை வாங்காதீங்க, இன்கேஸ் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏர் இருக்கிறதா பார்த்து வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் பண்ணியிருக்கேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது இல்லாமல் யூடியூப், வாட்ஸ்அப் இதெல்லாம் நீங்கள் எங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே அதுக்கான லிங்க் எல்லாமே கிளியராக இருக்குது, ஸோ மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். அதேமாதிரி இந்த மாதிரி எந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேட்கலாம், உங்களுக்காக அந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுவேன். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணும் வரை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விவியர் வ்ளாகர்ஸ், நான் பூஷன், பாய், சி யூ.